அக்டோபர் 22 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 2008 அக்டோபர் 22 தேதி இந்தியா தனது முதல் ஆளில்லா செயற்கைக்கோளான சந்திராயன் ஒன்றை விண்ணில் செலுத்தியது. இன்றைய முக்கிய தினங்கள்: உலக திக்குவாய் விழிப்புணர்வு தினம். உலக திக்குவாய் விழிப்புணர்வு தினம் அக்டோபர் 22 தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினம் 1998 தொடங்கப்பட்டது. திக்குவாய்க்கு எதிரான கண்ணோட்டம் பலரிடம் உள்ளது. உலக மக்கள் தொகையில் 1% மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவே இத்தினம் கொண்டாடப்படுகிறது. பிறப்பின் சிறப்பு. கிளிண்டன் ஜோசப் டேவிசன். அமெரிக்க இயற்பியல் அறிஞர் கிளிண்டன் ஜோசப் டேவிசன் 1881 அக்டோபர் 22 தேதி பிறந்தார். மின் அணுக்கள் ஒளி அலைகளைப் போல குறுக்கீட்டு விளைவை உண்டாக்குகின்றன என்ற இவரது கண்டுபிடிப்பிற்காக 1937 கியார்குபாகு தாம்சன் என்பவருடன் நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டார். இவர் தனது 76 வயதில் 1958 பிப்ரவரி 1 தேதி மறைந்தார். நினைவு நாள் நினைவு. மாதவையா, தமிழ் முன்னோடி எழுத்தாளர், நாவலாசிரியர், பத்திரிகையாளர் என்ற பன்முக திறன் கொண்ட ஆ மாதவையா 1872 ஆகஸ்ட் 16 தேதி திருநெல்வேலி அருகே பெருங்குளம் கிராமத்தில் பிறந்தார். இவர் நீச்சலில் கில்லாடி ஒருமுறை சென்னையில் போலீஸ் அதிகாரி பவானந்தம் பிள்ளையுடன் பந்தயம் கட்டி கடலில் 1 மைல் தூரம் நீந்தி வெற்றி பெற்றாராம். குற்றால அருவியின் உச்சியை 3 ஆங்கிலேயர்கள் கடக்க முயன்று வழுக்கி விழுந்து இறந்த 3 நாளில் அதே இடத்தில் அருவியை கடந்து சாதித்து கட்டினார். இந்திய கும்மி என்ற கவிதை போட்டி 1914 நடந்தது. பாரதியாரும் அதில் கலந்து கொண்டார். மாதவையாவுக்கு முதல் பரிசு கிடைத்தது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே பாடலுக்காக பாரதிக்கு 2 பரிசு கிடைத்தது. பஞ்சாமிர்தம் என்ற பத்திரிகையை 1925 தொடங்கினார். நாவல், சிறுகதை தொகுப்பு, நாடகங்கள், கவிதைகள் என ஏராளமான கட்டுரைகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக 1925 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டில் அக்டோபர் 22 தேதி பல்கலைக்கழக ஆட்சிமன்ற கூட்டத்தில் தமிழை இளங்கலை பட்ட படிப்பில் கட்டாய பாடமாக சேர்க்க வேண்டும் என உரையாற்றினார். பேசி முடித்து அமர்ந்ததும் அந்த இடத்திலேயே உயிர் பிரிந்தது. அப்போது அவருக்கு 53.